வசந்த் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் சௌமியா. இது உணவே மருந்து. உணவே மருந்து நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. ஸோ செம்பருத்தின்னு எடுத்துக்கிட்டோன்னா செம்பருத்தி வந்து அதிகப்படியாக நம்ம வந்து நிறைய விஷயத்தில் பயன்படுத்துவோம். அதுவும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில், இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த செம்பருத்தி வந்து பெரிய ஒரு மருந்தாக இருக்குதுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து வெயிலில் வந்து ரொம்ப அதிகப்படியான உஷ்ணம் வந்துடும், அண்ட் ஹீட் ஆகிறதுனால நம்மளுக்கு நிறைய இந்த ஸ்கின் ரிலேட்டடான டிசீஸும் வரும். அதாவது நிறைய இந்த வேர்க்கூர் வர்றதா இருக்கட்டும், இல்லை கட்டிகள் வர்றதா இருக்கட்டும், இல்லை ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ரேஷஸாக இருக்கும், அது ரொம்ப ரெட்டிஷ் ஆகிடும், இந்த மாதிரி ஆக்னேவாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடியது தான் இந்த செம்பருத்தி. ஸோ செம்பருத்தின்னு எடுத்துக்கிட்டோன்னா செம்பருத்தியுடைய பூக்கள் மட்டும் இல்லாமல் அதனுடைய முழு செடியே, அதாவது இலைகளாக இருக்கட்டும், தண்டுகளாகட்டும், அந்த ஸ்டெம் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் செம்பருத்தியை வெறும் அவுட்டரில் மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் அதை நீங்கள் இன்டேக் எடுக்கிறதுனாலே உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ எப்படி இதை முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம். ஸோ அதில் வந்து செம்பருத்தியினுடைய இதழ்கள் இருக்குல்ல, இதில் வந்து ஒத்த செம்பருத்தின்வாங்க, அடுக்கு செம்பருத்தின்வாங்க, அந்த மாதிரி சிங்கிள் லேயராக இருக்கக்கூடிய பூக்களாக இருக்கும், சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கக்கூடிய பூக்களாக இருக்கும். அந்த மாதிரி இதில் சிங்கிள் லேயர் இருக்குது பார்த்திங்களா, ஒத்த செம்பருத்தி சொல்லக்கூடியது, அதனுடைய இதழ்களும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூட், இது வந்து வெளியில் அந்த பூ வெளியில் தொங்கி அந்த நீட்டிட்டு இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுலேயே வந்து சிகப்பு செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி வந்துட்டு இன்னும் கூடுதலான நம்மளுக்கு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய செம்பருத்தியாக இருக்குது. அண்ட் இந்த இதழ்களை வந்து கிள்ளி போட்டு அதை நீங்கள் தேநீராக குடிக்கவும் செய்யலாம். இந்த தேநீர் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத இந்த நிறைய நச்சுக்கள் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இந்த நச்சு பொருட்களை கழிவுகளை வந்து வெளியே தள்ளுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, அண்ட் நம்மளுடைய லிவர் கிட்னி இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பெரிய பக்கபலமாக இருக்குதுங்க. அண்ட் அதோடு சேர்த்து நம்மளுடைய உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்புக்கள், அன்வான்டான ஃபேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நிறையவே இருக்கும். அது நீங்கள் இந்த தினசரி இந்த தேநீரை குடிச்சிட்டு வரும்போது அந்த ஃபேட்டை கண்ட்ரோல் பண்ணுது, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய இம்யூனிட்டி பவரை வந்து, அதாவது இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது, எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துறதோடு இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய போன் ஸ்ட்ரென்த்தையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்க. இந்த செம்பருத்தியுடைய இதழ்கள் மட்டும் இல்லாமல் இலையையும் நீங்கள் வந்து காய வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது கொஞ்சம் லைட் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு பூவில் வந்து அந்த ஒரு கசப்புத்தன்மை இருக்காது, அதனால தான் பூ இதழை வச்சு பண்ணுவாங்க. இதே மாதிரி நீங்கள் இலையை வச்சு கூட பண்ணலாம், இலையிலையும் உங்களுக்கு அவ்வளோ ஆடட் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த வெயில் காலத்தில் வெயிலில் போயிட்டு வந்ததுமே நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எனர்ஜி டவுனாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு மாதிரி ஒரு தலை சுத்தலோடலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சமயத்துலலாம் நீங்கள் இந்த செம்பருத்தி டீயை வந்து சூடாக தான் குடிக்கணும்ன்ட்டு நீங்கள் போட்டு வச்சுட்டு, ஈவன் எப்படி வந்து கோல்ட் காஃபி இல்லை ஹைஸ் டீ அந்த மாதிரிலாம் குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் வெளியில் போயிட்டு வந்ததும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப மாதிரி மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வெறுமனே இல்லாமல் உங்களுக்கு ஆட டேஸ்ட்டுக்காக நீங்கள் வெல்லம், அதாவது கருப்பட்டி இந்த மாதிரி சர்க்கரைக்கு பதிலாக சொல்கிறேன், சர்க்கரை போட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் அது குடிக்கிறதுக்கான உபயோகமே இல்லாமல் போயிடும். ஒயிட் சுகர் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அந்த டீயில் கலந்துடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு பதில் நீங்கள் தேன் இல்லைனா கருப்பட்டி அந்த மாதிரி போட்டு குடிக்கலாம், இல்லைனா வெறுமனே குடிக்கிறதுக்கே பிடிச்சிருக்குன்றவங்க அப்படியே குடிக்கலாம், அது உண்ணுங்க கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இதில் உங்களுக்கு தேவையில்லாத ஃபேட்டை வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டாலும் அதை வந்து ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் சப்போர்ட் பண்ணுதுங்க. அண்ட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அவுட்டர் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ரேஷஸ் வேர்க்குற அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கூட உங்களுக்கு சரி பண்ணுது. இதை நீங்கள் இன்டேக் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அரைச்சி அதை கூட நீங்கள் வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் நல்ல ஒரு பொலிவோட கொடுக்கும். அண்ட் உங்களுடைய ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு இந்த ரேஷஸ் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து ஒரு காஸ்மெட்டிக்காக ஒரு பியூட்டி டிப்ஸ் மாதிரி இல்லாமல் ஈவன் ஹெல்தியான ஒரு மருத்துவ குணம் இருக்கக்கூடிய ஒரு செடியில் இருக்கக்கூடிய இன்னும் ஆடட் பெனிஃபிட்ஸை பற்றி தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தலைக்கு நம்ம தேய்க்கக்கூடிய, இப்போ எல்லாருமே அநேகமாக ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிகக்காய் யூஸ் பண்ணும்போது சிகக்காயோடு சேர்த்து இந்த மாதிரி நிறைய செம்பருத்தியும் செம்பருத்தி இலை இதெல்லாம் போட்டு
போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பில் எப்படி மாதிரி இன்னொரு எல்லாம் வருதோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு சிகக்காயில் வரும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்கள் பாடியினுடைய உஷ்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் ஸ்கால்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடான ரேஷஸ் ஏதாவது ட்ரை ஸ்கின் அதெல்லாம் இருந்தாலும் அதையும் சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த செம்பருத்தியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஈவன் நீங்கள் பால்கனியிலலாம் அப்படியே கூட நீங்கள் வந்து செடியை வந்து வள வைக்கலாம். அண்ட் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த குறிப்பு உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு குறிப்போடு மீண்டும் அனைவரையும் நம்மளுடைய அடுத்த உணவே மருந்து நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.